இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு லெட்டராக எழுதும் போதே அதோடய சவுண்ட்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து க, க எழுதும் போது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்படி வந்து இப்படி கர்வ் டர்ன் பண்ணி இப்படி ஸ்டாப் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணக்கூடாது, டச் பண்ணவும் கூடாது. அண்ட் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன். எப்போவுமே ஹிந்தியில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி, ஸ்வர் லெட்டர்ஸ் படிக்கும் போதே ஹிந்தியில் லெட்டர்ஸ் எழுதி முடிச்சுட்டு கடைசியாக தான் மேலே வந்து அந்த லைன், அந்த ஸ்லீப்பிங் லைன் மேலே லைனை டச் பண்ணி போடுற லைனை கடைசியாக தான் போட சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. ஸ்கூல்லையுமே ஹிந்தியில் அப்படி தான் சொல்லி கொடுப்பாங்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கா எழுதிட்டோம், அடுத்தது வந்து இக்க. இக்க வந்து இப்படி வந்துட்டு இப்படி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே உள்ளே வந்து இதை க்ளோஸ் பண்ணணும். அண்ட் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் இக்க. அடுத்தது க, க ஈஸி தான். இப்படி ஒரு ஸ்டாண்டிங் லைன் ஹாஃப் லைன் போட்டு டர்ன் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு லாங் லைனை போட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன், இது வந்து க. நெக்ஸ்ட்டு இக்க, இக்க இந்த மேலே லைனை டச் பண்ணிவிட்டு டூ கர்வ்ஸ் இப்படி போட்டணும். டூ கர்வ்ஸ் போட்டு இப்படி மேலே போய் திரும்ப கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே லைனை டச் பண்ணிவிட்டு அண்ட் இந்த மேலே ஸ்லீப்பிங் லைனை போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இதுதான் வந்து இக்க. நெக்ஸ்ட்டு ங. ஸோ ஹிந்தியில் நம்ம ஸ்வர லெட்டர் எழுதியிருப்போம், அதில் ஈ போட்டிருப்போம், அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது எஸ் மாதிரி போட்டுட்டு இந்த இங்கே ஃபினிஷ் பண்ணும்போது இதை கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் அண்ட் இங்கே சைடில் ஒரு டாட், இதை தான் வந்து வந்து நம்ம ங்னு சொல்லுவோம். க ங. ஸோ கால ஸ்டார்ட் பண்ணி ங்ல ஃபினிஷ் பண்ணுறோம். க இக்க, க இக்க, ங. நெக்ஸ்ட்டு வந்து சாவர்கு. சாவர்க்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் சா. மிடில், இந்த ரெண்டு லைனுக்கும் மிடில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு அந்த லைன்லேருந்து இப்படி வந்து ஒரு கர்வ் போட்டு மேலே போய் டச் பண்ணி திரும்ப கீழே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன், இதுதான் வந்து ச. நெக்ஸ்ட்டு இச்ச. இங்கே லைனை டச் பண்ணாமல் கொஞ்சம் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி டூ கர்வ்ஸ் போட்டுட்டு இங்கே ஒரு சர்க்கிள் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலே வந்து இந்த லைனை ஃபினிஷ் பண்ணுறோம், இது வந்து இச்ச. நெக்ஸ்ட்டு ஜ. ஜ மிடில் இப்படி ஒரு கர்வ் மாதிரி போட்டுட்டு அண்ட் இதில் ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன், இது வந்து ஜ. நெக்ஸ்ட்டு இஜ். ஈ மாதிரியே போட்டு இப்படி டர்ன் பண்ணிவிட்டு இதில் மிடில் ஒரு லைன் போட்டு அண்ட் ஸ்டாண்டிங் லைன் ஒன் ஸ்லீப்பிங் லைன் ஜ. இஜ. நெக்ஸ்ட்டு ஞ. ஞாக்கு இப்படி ஒரு கர்வ் மாதிரி போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஸ்லீப்பிங் லைன் ஒன் ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலே ஃபினிஷ் பண்ணணும், இதுதான் வந்து ஞ. ச இச்சா, ஜ இச்ச, ஞ. நெக்ஸ்ட்டு டாவர்கு. டாவர்கு ஈஸிங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு. இங்கே பாருங்கள், ஒன் ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்படி ஒரு கர்வ், இது வந்து ட. நெக்ஸ்ட்டு இட்ட. ஸோ இங்கே ஒரு கர்வ் போட்டோம் இல்லைங்களா, அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். இந்த கர்வை க்ளோஸ் பண்ணி போட்டால் சர்க்கிள் மாதிரி போட்டால் அது இட்ட. நெக்ஸ்ட்டு ட. எஸ் மாதிரி போட்டுட்டு ஃபினிஷ், அவ்வளோதான். ட இதில் எதுவுமே நம்ம பண்ணலை, இங்கே டர்னும் பண்ணலை, டாட் வைக்கலை. இங்கே டாட் வச்சோம்னா அது ங, இங்கே டாட் வைக்கலைன்னா அது ட. ட. நெக்ஸ்ட்டு இட் ட. ஒரு சர்க்கிள், அதாவது ஒன் கர்வ் போட்டுட்டு டா எப்படி போட்டோமோ அதே மாதிரியே போட்டுட்டு இங்கே ஒரு டர்ன் சர்க்கிள், சின்ன சர்க்கிள் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து இட் ட. இட்ட. நெக்ஸ்ட்டு ந. ஒரு யூ மாதிரி போட்டு பக்கத்தில் ஒன் ஸ்டாண்டிங் லைன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன், இது வந்து ந. ஸோ டாவர்க்கு முடிஞ்சிருச்சு. ட இட்ட, ட இட்ட, ந. நெக்ஸ்ட்டு தாவர்க்கு. தா ஃபஸ்ட் லெட்டர் தா எப்படி எழுதணும்னா இப்படி போட்டு இப்படி வந்து, அதாவது பாட்டம் லைன்லேருந்து இப்படி க்ராஸாக மேலே வந்து இப்படி ஸ்லீப்பிங் லைன் போட்டு அண்ட் அதில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா இது வந்து த. நெக்ஸ்ட்டு இத்த. இத்தக்கு இப்படி வந்து ஒன் ஸ்டாண்டிங் லைன் இப்படி கர்வ் டூ மாதிரி வந்து கர்வ் பென் பண்ணி போட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டு அதில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டோம்னா இதுதான் வந்து இத்த. இப்போ இந்த மாதிரி எல்லாம் லெட்டர்ஸ் எழுதும் போதே மேலே ஸ்லீப்பிங் லைனை எப்படி எழுதுறோம், எந்தெந்த லெட்டர்ஸ்க்கு ஃபுல்லாக டச் பண்ணி எழுதுறோம், எந்தெந்த லெட்டர்ஸ்க்கு இந்த ஸ்டாண்டிங் லைனை மட்டும் டச் பண்ணி எழுதுறோன்றதையும் கரெக்டாக சொல்லி கொடுக்கணுங்க. இப்போ பாருங்கள், இங்கே வந்து வெறும் ஸ்டாண்டிங் லைனுக்கு மட்டும்தான் மேலே ஸ்லீப்பிங் லைன் போட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இட் த. அதே மாதிரி போட்டு இங்கே டேர்ன் பண்ணி கீழே ஒரு லைன், கீழே இங்கே டேர்ன் பண்ணி இங்கே இட் டா எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டு கீழே வந்திருந்ததுன்னா
அது வந்து த த. அடுத்தது இத்த, இத்தக்கு ஒரு சர்க்கிள் போட்டு இந்த கர்வ் டூ கர்வ்ஸ் போட்டு அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி. இதே மாதிரி எங்கே போட்டிருப்போம்னா இக்கு போட்டிருப்போம். இக்கு நம்ம இப்படியே டூ கர்வ்ஸ் போட்டிருப்போம், ஆனால் இங்கே சர்க்கிள் பண்ணி போடுறோம். அது இல்லாமல் இங்கே வந்து ஃபுல்லாக மேலே ஸ்லீப்பிங் லைன் போட்டு கவர் பண்ணியிருப்போம், ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்த ஸ்டாண்டிங் லைனுக்கு மட்டும்தான் இந்த ஸ்லீப்பிங் லைன் போடுவோம். ஸோ இதான் அதோட டிஃப்ரென்ஸ். இது வந்து இக்கு, இது வந்து நமக்கு இத்த இத்த. நெக்ஸ்ட்டு ந, சர்க்கிள் போட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன், இது வந்து ந. அடுத்தது ப, ஈஸி, இப்படி யூ மாதிரி போட்டு அதில் நீட்டாக ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டோம்னா இது ப. நெக்ஸ்ட்டு ஃப, ஃபவும் அதே மாதிரி தான், இப்படி ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு கர்வ் பண்ணிவிட்டு ஸ்லீப்பிங் லைன் மாதிரி வந்து இப்படி இப்படி ஸ்டாப் பண்ணிடணும். கீழே டச் பண்ணக்கூடாது, அண்ட் இங்கேயே ஹாஃப் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அண்ட் நடுவில் ஒரு ஸ்டாண்டிங் லைன். இப்போ இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா இது வந்து ஃப, ப, ஃப. நெக்ஸ்ட்டு ப, ஸ்டாண்டிங் லைன் போட்டு மிடில் ஒரு சர்க்கிள் போட்டு இந்த சைடில் ஸ்லாண்டிங் லைன் போடணும், இந்த சைடு. இதுதான் வந்து ப. நெக்ஸ்ட்டு இப்பக்கு ஒரு ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன், ஆ போடுற மாதிரி தாங்க, சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டு இங்கே டேர்ன் பண்ணி இப்படி ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு இங்கே மட்டும்தான் ஸ்லீப்பிங் லைன் போடுறோம். இதுதான் வந்து இப்ப. நெக்ஸ்ட்டு ம, மக்கு ஸ்டாண்டிங் லைன் போட்டு மிடில் ஒரு டேர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லீப்பிங் லைன் போட்டு அப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் லைன் அண்ட் அந்த மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன், இது வந்து ம. ப, ஃப, ப, இப்ப, ம. நெக்ஸ்ட்டு யா, ர, ல, வ. எப்படி எழுதணுன்னா யா வந்து இப்படி போட்டு இப்படி வந்து டேர்ன் பண்ணி இங்கே வந்து ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன், இதுதான் வந்து நமக்கு ய. நெக்ஸ்ட்டு ர, ர, ஈஸி, இப்படி டூ மாதிரி போட்டு க்ராஸாக போடணும். இப்படி இங்கே ஸ்மால் கர்வ் போட்டு ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டோம்னா அது வந்து ர. அடுத்தது ல, ல வந்து ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்படி ஒரு கர்வ், இப்படி ஒரு கர்வ் போட்டு இப்படி க்ராஸாக, இப்படி க்ராஸாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன், இதுதான் வந்து ல. அடுத்தது வ, இது ஸ்டாண்டிங் லைன், இங்கே ஒரு சர்க்கிள். இதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னே எழுதணும், அது வந்து ப. அதாவது பல ஒன் ஸ்லாண்டிங் லைன் போட்டிருப்போம், ஸ்லாண்டிங் லைன் போட்டிருந்தால் அது ப. ஸ்லாண்டிங் லைன் இல்லாமல் ப்ளைனாக வெறும் சர்க்கிள் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து வ, இது வ நமக்கு. நெக்ஸ்ட்டு ஷ. ஸோ இந்த லைன் எப்படி ரீட் பண்ணுவோன்னா ய, ர, ல, வ. நெக்ஸ்ட்டு ஷ, ஷ, ச, ஹ. ஷ வந்து டூ மாதிரி போட்டுட்டு க்ராஸாக போடணும் இப்படி, அண்ட் ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன், இது வந்து ஷ. நெக்ஸ்ட்டு இதுவுமே ஷ தான் சொல்லுவோம், ஷ. பா மாதிரி போட்டு மேலே ஒரு பண்ணிவிட்டு போடுறது தான் வந்து ஷ. நெக்ஸ்ட்டு ச, ச வந்து ரா மாதிரி போட்டு மிடில் ஒன் ஸ்லீப்பிங் லைன் அண்ட் ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது ச. அடுத்தது ஹ எப்படி எழுதணுன்னா ஸ்டாண்டிங் லைன் போட்டு எஸ் மாதிரியே போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணாமல் ஹாஃப் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அண்ட் இதிலேருந்து இப்படி வந்து இப்படி க்ராஸாக போட்டோம்னா அது வந்து ஹ. நெக்ஸ்ட்டு இக்ஷா, இக்ஷா வந்து இப்படி ஒரு மிடில் இப்படி வந்து டேர்ன் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே வந்து இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஸ்லீப்பிங் லைன், இது வந்து இக்ஷா. நெக்ஸ்ட்டு த்ர, ஸ்டாண்டிங் லைன் இப்படி போட்டோம்னா இது வந்து த்ர. நெக்ஸ்ட்டு இஷ்ர, இஷ்ரக்கு இப்படி போயிட்டு இப்படி க்ராஸாக போட்டுட்டு அண்ட் ஒன் ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலே லைனை ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா இது ஷ்ர. நெக்ஸ்ட்டு இக்ஞ, இக்ஞக்கு ஒன் மிடில் ஒன் ஸ்லீப்பிங் லைன் போட்டு இப்படி டேர்ன் பண்ணிட்டோம்ட்டு ஸ்டாண்டிங் லைன் அண்ட் ஸ்லீப்பிங் லைன், இது வந்து இக்ஞ. ஸோ இது வந்து சன்யுக்த் வியஞ்சன் சொல்லுவாங்க, இக்ஷ, இத்ர, ஷ்ர, இக்ஞ. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஹிந்தி கான்சனன்ட் லெட்டர்ஸ் எல்லாமே எப்படி எழுதணும், அதோட சவுண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்களே சொல்லி கொடுக்கலாங்க வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு. நீங்கள் ஹிந்தி தெரியாதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க, இந்த மாதிரி நீங்களுமே கற்றுக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு நாமளே சொல்லிக் கொடுக்கும்போது அது அவங்களால சீக்கிரமாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.